அவரு கூட பழகியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு என்னை வந்து நடிகர் சங்க தலைவர் அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்குன்னா அது வந்து மொத்தமாக விஜயகாந்த் சாருக்கு தான் போய் சேரும். அவர் மட்டும் இந்த சங்கத்தை மீட்டு கொடுத்தோம்னா நாங்கள் எல்லாருமே இவ்வளோ ஒரு 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 மரியாதையோடு இருந்திருக்க முடியாது. அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும், மக்களோட அப்போ அவர் எப்பவுமே ஒரு தலைவராக இருந்ததே கிடையாது. மறைந்திருக்கிறார். அவருடைய இழப்பு
தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, அவருடைய கட்சியினருக்கு மட்டுமல்ல, நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு பேரிழப்பாகும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நினைக்கும் போது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தனி பாதையை வகுத்து, அந்த பாதை தமிழ் பாதையாக இருக்க வேண்டும் என்று காலமெல்லாம் பாடுபட்ட அற்புதமான மனிதர் அவர். மக்களுக்கு உதவி செய்வதிலும் அன்பு நட்பு உறவு பாராட்டுவதிலும் அவருக்கு இணையாக யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்வு திகழ்ந்திருக்கிறது. அவரை பற்றி நாடு சொல்வதெல்லாம் துணிச்சலில் எப்பொழுதுமே நெற்றி கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லக்கூடிய நக்கீரன் பாரம்பரியம் என்று சொல்லவராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே மாதிரி கொடைவள்ளலில் பாரி அவர்களை மீர்கோள் காட்டக்கூடிய அளவில் பாரி வள்ளலாக அவர் வாழ்ந்திருக்கிறார். எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டு மக்கள் மீது மிகப்பெரிய அன்பும் பாசமும் உறவும் நட்பும் கொண்டிருந்த ஒரு தனி மனிதராக திகழ்ந்திருக்கிறார். அவரை தமிழ்நாட்டிலே பெரியார், கலைஞர் என்றெல்லாம் பாராட்டுகிறோம். அதன் அடிப்படையில் கேப்டன் என்று தமிழ் மக்கள் அவரை பாராட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதரை நாம் இழந்திருக்கிறோம். அவருடைய மகுபிரத்திற்காக, அவருடைய மறுவாழ்வுக்காக இந்திய முஸ்லீம் லீகை சேர்ந்த நாங்களும், அவர் அன்பு பாராட்டிய சமுதாய முஸ்லீம் சமுதாய மக்களும், நாங்கள் அவருடைய மகுபிரத்திற்காக மறுவாழ்வுக்காக துவா இறைஞ்சுகிறோம். இறைவனிடத்திலே ஆன்ம சாந்திக்காக வேண்டுகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். தமிழ்நாட்டினுடைய கலை உலகத்தில் மதுரை மாநகரிலே பிறந்து பள்ளி படிப்பையும் திறந்துவிட்டு கலை உலகத்திற்கு வந்து கலை உலகிலே எண்ணற்ற கஷ்டங்களையும் சுமந்து ஜொலிக்கும் நட்சத்திரமாகவே இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீர் விட்டு அழக்கூடிய அளவுக்கு அத்தனை தமிழ் மக்களுடைய உள்ளத்திலும் அவர் இடம்பெற்றார். ஈழத்தமிழர்கள் மீது அவர் கொண்டிருந்த பாசத்தின் காரணமாகவே தன்னுடைய ஒரு மகனுக்கு விஜய் பிரபாகரன் என்று பெயர் சூட்டி இன்னொரு பையனுக்கு சண்முக பாண்டியன் என்று பெயர் சூட்டினார். அவர் எடுத்த அவர் நடித்த படங்கள் 150 பேர், சாட்சி, உழவன் மகன், அம்மன் கோயில் கிழக்காரே, வரிசையாக வைதேகி காத்திருந்தாள், உழவன் மகன், மாநகர காவல், ரமணா, கேப்டன் பிரபாகரன், ஊமை விழிகள், எண்ணற்ற படங்களிலே அவர் நீடு இணையற்ற அவருடைய பேச்சிலே கடல் தெரிக்கும். அதிலே சிவாஜியை பார்க்கலாம். அவருடைய சண்டை காட்சிகளிலே மின்னல் வீசுவதை போல அவருடைய கால்களும் கைகளும் எதிரிகளை வீழ்த்தும். அந்த சண்டை காட்சியிலே டூப் போடாமல் சண்டை போடக்கூடிய ஒரு சில நட்சத்திரங்களில் ஒருவர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். புரட்சி கலைஞர் அவர்கள், புரட்சி கலைஞர் புகழ் வாழ்க, புரட்சி கலைஞர் புகழ் வாழ்க, புரட்சி கலைஞர் புகழ் வாழ்க. இந்த மண்ணிற்கு மட்டும் விண்ணிற்கு மட்டும் கலை உலகம் இருக்கு மட்டும் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தனுடைய பெயரும் நிலைத்திருக்கும். அவர் புகழ் வாழ்க. வணக்கம். நாங்கள் ஒரே காலகட்டத்தில் சினிமா நடிக்க வந்தோம். 1978 தான் நானும் வந்தேன், அவரும் வந்தார். ரெண்டு பேரும் ஒரே ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். ஒரு கம்பெனியில் அவர் சான்ஸ் கேட்டு வெளியே வந்தால் நான் உள்ளே போயிட்டுருப்பேன், நான் சான்ஸ் கேட்டு வெளியே வந்தால் அவர் உள்ளே போயிட்டுருப்பேன். அப்படி கம்பெனி கம்பெனியாக ஏறி சான்ஸ் கேட்டு தேடி அலைஞ்சு நடிக்கிறானவங்க தான் நானும். நான் அன்போடு அழைக்கும் விஜயின்னு தான் நான் அவர் அழைப்பேன். கேப்டன் விஜயகாந்த் அவங்க விஜயின் செல்லம் அழைப்பேன். அவருடைய மறைவு வந்து பெரிய இழப்பு. அவர் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப துணிச்சலாக முன்னாடி நின்று குறிப்பாக நடிகர் சங்க கடை நடிச்சது, நடிகர்களுக்கு சினிமாவுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஓடி வந்து முன்னாடி நிற்பார். ரொம்ப நெருங்கிய நண்பர். போன இந்த வருஷம் January 1 அவரை போய் பார்க்க போனேன். பார்க்க போனப்போ January 1 அன்றைக்கி அவர் எல்லாருக்கும் பிரியமாக 100 ரூபா பணம் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ தயங்கி தயங்கி
அவங்க சகோதரி பிரேமலதா கேட்டாங்க, அண்ணன் உங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்ட்டு. கொடுக்க சொல்லுங்க, கொடுக்காட்டி தான் நான் கோச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பிரியமா 100 ரூபா வாங்கிட்டு வந்து அந்த 100 ரூபா இன்னும் நான் வீட்டில் வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய இழப்பு, இப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்க்க முடியாது. நடிகர் சங்கத்தை பாதுகாத்து கடலிலிருந்து மீட்டு அதற்காக வெளிநாடுகளிலே கலை நிகழ்ச்சிகள் நடத்தி நடிகர் பெற்று தொழிலாளர்கள் கலையுலக தொழிலாளர்கள் அனைவருடைய நலனிலும் அக்கறை கொண்டவராகவே வாழ்ந்தார் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த். நம்முடைய புரட்சி தமிழர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்முடைய சத்யராஜ் அவர்கள் சொன்னது போல அவருடைய இழப்பு என்பது தமிழ்நாட்டுக்கும் கலை உலகத்துக்கும் மட்டுமல்ல ஏழை எளிய மக்களுக்கு இழப்பாகும். கருணை, மனிதாபிமானம், ஈவு, இரக்கம், இதனுடைய மறுபெயர் தான் கேப்டன் விஜயகாந்த் என்று தன்னுடைய வாழ்நாளிலே நிரூபித்து காட்டியவர். அரசியலிலும் துணிகரமான முடிவுகள் எடுத்து ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர், அடுத்து எதிர்கட்சி தலைவராகவே வந்து அமரக்கூடிய அளவுக்கு தமிழக மக்களுடைய மனதை கவர்ந்த கேப்டன் விஜயகாந்தினுடைய புகழ் மண்ணும் விண்ணும் இருக்கும் வரையிலும் நிலைத்திருக்கும் என்று மீண்டும் கூறி அமைகிறேன்.